ஸோ வெல்கம் பேக் மை டியர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பைத்தானில் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸாக எதுவுமே நீங்கள் பார்க்கலன்னா நான் சொல்ல போகிறது எதுவுமே புரிய போகிறது இல்லை. ஸோ ப்ளீஸ் முன்னாடி இருந்த வீடியோஸை பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஸோ பாருங்கள், இந்த காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்னென்னா, உங்ககிட்ட வந்து ஒரு எம்டி லிஸ்ட் இருக்குது. ஓகே, அந்த எம்டி லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, 3 டேபிள்ஸால் இருக்கிற டிவிஷபிளாக இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் கொண்டு வரணும். 1லேருந்து 100க்குள்ளே இருக்கிற எல்லா 3 டேபிள்ஸில் வர நம்பர்ஸை கொண்டு வரணும். ஸோ நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தரப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபார் ஐ அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு போடுவீங்க, அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் 100 அப்படின்னு போடுவீங்க. இப்படி பண்ணுறதால உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1லேருந்து 100க்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸும் ஐக்குள்ளே கிடச்சிரும். அதாவது ஐ ஒவ்வொன்றா ஐட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இஃப் ஐ பர்சன்டேஜ் 3 = 0. இப்போ இதுக்கு மீனிங் என்னன்றது தெரியலண்ணா. ப்ளீஸ் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்ற வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிளுக்கு பேர் மாடியுலஸ். மாடியுலஸ் பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே, ஆசம், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பட் புரியலை அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி கூகுள் சர்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி அந்த ஆப்பரேட்டர்ஸ் வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. மாடியுலஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, என்னோடய சேனலில் அந்த பைத்தான் பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற வீடியோ. ஓகே, ஸோ இஃப் ஐ பர்சன்டேஜ் 3 = 0, அதாவது 3 டேபிளில் இருக்கிற டிவிசிபிள் மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, எல்எஸ் டாட் அப்பெண்ட் பண்ணணும், ஐயை அப்பெண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அதாவது எந்த நம்பர் வந்து டிவிசிபிளாக இருக்குமோ அதை வந்து இந்த எல்எஸ் இந்த எம்டி லிஸ்ட்டில் போய் ஆட் ஆகிக்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். ரைட், வெரி குட், ஆசம், சூப்பர், வந்துருச்சு. 0, 3, 6, 9, 12 அப்படியே எல்லாம் வந்துருச்சு, 99 வரைக்கும். சரிங்களா, இதுதானே 3 டேபிளில் வர நம்பர்ஸு. பட் கைஸ், டோன்ட் யூ திங்க் நம்ம 4 லைன் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். வேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, இதை ஒரே லைனில் சப்பையாக எழுதலாம் தெரியுமா உங்களுக்கு? எப்படி எழுதுறதுன்னு கேட்பீங்க, வாங்க உங்களுக்கு சொல்லித்தரேன். அது பேர் தான் அந்த காம்ப்ரிஹென்ஷன்ஸ். சரிங்களா, இப்போ எழுதுறேன் பாருங்கள். என்னென்னா, எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது என்னது, லிஸ்ட்டு. சரிங்களா, லிஸ்ட்டுக்கான காம்ப்ரிஹென்ஷன் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன ப்ராக்கெட் போடுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவோம்ல, ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுங்க. ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத எழுதணும். ஓகேங்களா, நம்மளுக்கு இப்போ கடைசியாக என்ன கிடச்சிச்சு, ஐ அப்படின்றது கிடச்சிச்சு. கரெக்டாக, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கடைசியாக என்ன கிடைக்கும், ஐ அப்படின்றது தானே, அது அப் அண்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக எழுதணும். சரிங்களா, இந்த லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷனில் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு புரிய வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஐ அப்படின்றத எழுதணும். அடுத்து அந்த ஃபார் லூப் நம்ம எழுதணும்ல, அதை எழுதிடணும். ஓகேங்களா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ஓகே, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அண்ட் 100, கரெக்டாக எழுதிடணும். அடுத்து உங்களுக்கு கண்டிஷன் அப்படின்றது ஆப்ஷனல் தான். ஓகேங்களா, கண்டிஷன் போடுங்க, போடாமல் இருங்க. சரிங்களா, நம்ம போட்டுருவோம். நம்மளோட கண்டிஷன் என்னது, இஃப் ஐ பர்சன்டேஜ் 3 = 0, ரைட், போட்டோம். ஓகேவா, அவ்வளோதான், உங்களோட வேலை முடிஞ்சு. சீரியஸாக முடிஞ்சு கைஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ நான் காமிக்கவா உங்களுக்கு, இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் எல்எஸ் அப்படின்றத. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், அதே தான் கிடச்சிருக்கு, புரிஞ்சா? ஸோ என்ன என்ன ஒன்றுமே புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐ அப்படின்றத நீங்கள் மறந்துடுங்க. ஓகேவா, அதுதான் நிறைய பேருக்கு குழப்பம். ஓகே, நார்மலாக நீங்கள் ஒரு ஃபார் லூப்பை எழுதுங்க. ஓகே, ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ஓகேங்களா, அண்ட் அடுத்த லைனில் நீங்கள் எழுதுவீங்களா அதே சேம் லைனில், கண்டிஷனையும் அதே லைனில் எழுதிக்கோங்க. ஓகேவா, அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் கூட எதையுமே மாற்ற வேணாம், அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியில் என்ன வேணும், இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 100 அப்படின்னு போடுறப்ப என்ன நடக்கும், ஐயோட வேல்யூ 1லேருந்து 100 வரைக்கும் அப்படியே ஒவ்வொன்றா போயிட்டுருக்கும். அடுத்து இந்த கண்டிஷனை பார்க்கும், இஃப் ஐ பர்சன்டேஜ் 3 = 0, ஐ பர்சன்டேஜ் 3னா என்னது, 1% 3, மொதல் ஐயோட வேல்யூ 1னு இருக்கும், 1% 3 = 0. ஓகேவா, 1 வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகிறப்ப ரிமைண்டர் 0 அப்படின்னு வருமா, வரவே வராது, டிவைடே ஆகாது, அதனால் இது நடக்காது. ஓகேங்களா, அடுத்து இந்த ஐயோட வேல்யூ வந்து 2ஆக மாறும், நடக்காது, அடுத்து 3ஆக மாறும், அந்த நேரத்தில் 3ஆல் டிவைட் ஆயிரும். அப்போ அது வந்து என்ன நடக்கும்னா, இப்போ இந்த இஃப் கண்டிஷன் கரெக்டாக நடந்துருச்சுல. சரிங்களா, ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன்லேருந்து உங்களுக்கு கடைசியாக என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக போட்டுருணும். சரிங்களா, இதுதான் வந்து லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன்ஸ். சரிங்களா, உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபஸ்ட்டாக போட்டுருங்க. ஓகே, அடுத்து அந்த ஃபார் லூப்பை எழுதுங்க, அந்த கண்டிஷனை எழுதுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, புரியலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நீங்கள் செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். அண்ட் நான் சொன்னதை ஒரு வாட்டி கவனிங்க, புரிஞ்சிடும். ஓகேவா,
திரும்பியும் உங்களுக்கு மறந்து போச்சு, திரும்பியும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒரு வாட்டி கடைசியாக சொல்லிடுறேன் பாருங்கள். என்னன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ண போகிற ஃபார் லூப்லேருந்து உங்களுக்கு கடைசியாக என்ன வேணுன்றதை இங்கே போட்டுக்கோங்க, ஓகேவா? அடுத்து அந்த ஃபார் லூப்பை எழுதுங்க, அடுத்து அந்த கண்டிஷனை எழுதுங்க, சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு லிஸ்ட்டு ப்ராக்கெட், லிஸ்ட்டுக்கான ப்ராக்கெட், அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டாக மாறிடும், முழுசாக அந்த ஐக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஒரு லிஸ்ட்டாக மாறிடும், அண்ட் 0369 வந்துடும், ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு நான் டிக்ஷனரிஸ்க்கான காம்ப்ரிஹென்ஷன் சொல்லித்தரேன், ஓகேவா? டிக்ஷனரிஸ், டிக்ஷனரிஸ்னால் உங்களுக்கே தெரியும்ல, கீ வேல்யூ பேர்ஸ், அதுவும் மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மறந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள், எல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது, இதெல்லாம் மறக்க வேண்டிய விஷயமே கிடையாது, சரிங்களா? ஸோ ஓகே, டிக்ஷனரி டிக் டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன், ஓகே? அண்ட் அதுக்குள்ளே இப்போ வந்து எனக்கு அந்த டிக்ஷனரியிலேருந்து என்ன வேணும்னா, ஜீரோ அப்படின்றதுக்கு ஐட்டம் ஜீரோ அப்படின்னு வரணும், ஓகேங்களா? அடுத்து வந்து ஒன் அப்படின்றதுக்கு ஐட்டம் ஒன் அப்படின்னு வரணும், சரிங்களா? ஓகே, இருங்க போட்டுக்கிறேன், ஐட்டம் ஒன், ஓகே. அண்ட் இதே மாதிரி டூ அப்படின்றதுக்கு ஐட்டம் டூ, த்ரீ அப்படின்றதுக்கு ஐட்டம் த்ரீ அப்படின்னு எனக்கு 1000 வரைக்கும் வேணும், சரிங்களா? ஸோ இது பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வே, பெஸ்ட் இல்லை ஒஸ்ட்டு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், காலையில் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே இருங்க, இணைய மாதிரி தூங்காமே இருங்க, அப்படியே டைப் பண்ணிகிட்டே இருங்க, டைப் பண்ணிக்கிட்டே இருங்க, டைப் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? தட் இஸ் த பெஸ்ட், ஐ மீன் ஒஸ்ட்டு வே, ஓகே? பட் அதான் நம்ம இந்த இந்த காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு சப்பையாக ஒரு செகண்டில் செஞ்சிடலாம். நம்ம நார்மலாக ஃபார் லூப்பை வச்சே செஞ்சிடலாம், பட் ஒரே லைனில் எழுதுறது சிம்பிளாக தானே இருக்கும், அதனால் இதை வச்சும் செஞ்சிடலாம், ஓகேவா? பாருங்கள், ரொம்ப சப்பையாக சொல்கிறேன், ஓகே? எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க, ஓகே? நம்மளுக்கு இப்போ என்ன தேவை, டிக்ஷனரி. டிக்ஷனரிக்கு நம்ம என்ன ப்ராக்கெட் போடுவோம், கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க, ஓகே? அடுத்து இப்போ நம்மளுக்கு இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டோம், கரெக்டாக அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணுன்றதை இங்கே நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடுங்க. எனக்கு என்ன வேணும்னா ஐ இஸ் டூ, அண்ட் அதோட வேல்யூ வந்து என்னென்னா ஒரு எஃப் ஸ்ட்ரிங்கில் எழுதிக்கிறேன், ஓகேங்களா? என்னென்னா ஐட்டம் அடுத்து ஐ, ஓகேங்களா? இப்போ நான் என்ன எழுதுறேன்றதை உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே? ஐட்டம் ஐ, இதுதான் வந்து எனக்கு இந்த ஃபார் லூப்லேருந்து வேணும், ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணுங்கள், டோன்ட் வரி, டோன்ட் வரி, வெயிட் வெயிட் வெயிட். அண்ட் இதுக்கப்புறம் அந்த ஃபார் லூப்பை எழுதுறேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச், நான் என்ன சொன்னேன், 1000 அப்படின்னு தானே சொன்னேன். ஸோ 1000 வேணால் ரொம்ப அதிகமாயிரும், 100 வச்சுக்குவோம். அண்ட் கீழே போயிட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் டிக்ட், ஓகேவா? பிரிண்ட் டிக்ட் 1, சரிங்களா? அண்ட் நான் ஃபார் இன் ரேஞ்ச் அப்படின்னு போட்டேன், ஃபார் ஐ இன் ரேஞ்சில் இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள் மொதல், அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன எழுதியிருக்கேன்னு. பாருங்கள், வந்துருச்சா? இங்கேருந்து பாருங்கள், ஜீரோக்கு ஐட்டம் ஜீரோ, ஒன்னுக்கு ஐட்டம் ஒன், டூக்கு ஐட்டம் டூ, த்ரீக்கு ஐட்டம் த்ரீ. இப்போ நம்ம ஒரு செகண்டில் ஜென்ரேட் பண்ணிட்டோம், இது வந்து பாதி பேர் காலையில் வரைக்கும் டைப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அதே சேம் திங் தாங்க, சரிங்களா? ஃபார் லூப்பாக போட்டோம், ஃபார் ஐ இன் ரேஞ்சு 100 வரைக்கும், ஓகேங்களா? ஐயோட வேல்யூ 1லேருந்து 100 வரைக்கும் ஆக போகுது ஒவ்வொன்றா, ஓகேங்களா? அண்ட் கண்டிஷன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால் நான் கண்டிஷன் போடவே இல்லை, ஓகே? அண்ட் நம்மளுக்கு இந்த ஃபார் லூப்லேருந்து கடைசியாக நம்மளுக்கு என்ன வேணும், ஐ அப்படின்றது கிடச்சிச்சின்னா, இப்போ ஐயோட வேல்யூ 0லேருந்தானே ஆரம்பிக்கும், ரேஞ்ச் 100 அப்படின்னா 0லேருந்து 100 வரைக்கும், கரெக்டாக? எனக்கு இப்போ ஐயோட வேல்யூ 0லேருந்து 100 வரைக்கும் கிடைக்கும்ல. இப்போ கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம்னா, ஐ இஸ் டு எஃப் ஸ்ட்ரிங் ஐட்டம் ஐ அந்த மாதிரி போடலாம். இங்கே ஐயோட வேல்யூ 0 அடுத்து ஐட்டம் ஐ அப்படின்னு போட்டோம்னா, இந்த ஐட்டம் அப்படின்றதுக்குள்ளே இருக்கிற ஐ அதுவும் 0, அப்போ 0 இஸ் டு ஐட்டம் 0 அந்த மாதிரி மாறிடும். அதாவது ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற கீ வேல்யூ பேர்ஸாக அந்த மாதிரி மாறிக்கிறோம், சரிங்களா? 0 அடுத்து ஐட்டம் 0, 1 அடுத்து ஐட்டம் 1, 2 அடுத்து ஐட்டம் 2. ஸோ லைட்டாக மட்டும் கொஞ்சோண்டு மூளையை யூஸ் பண்ணால் எல்லாமே ஈஸி தான், சரிங்களா? நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத இங்கே எழுதியிருக்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆசம், சூப்பர், ஓகே? அண்ட் இதே மாதிரி டிக்ஷனரிஸ்க்கு அப்புறம் செட், செட்டு தெரியுமா, அதோட இதுவும் வரும். நான் ஆக்சுவலி உங்களுக்கு செட்டு பற்றி சொல்லி தந்ததே இல்லை, நீங்கள் மேத்ஸில் படிச்சிருப்பீங்களே, யூனியன், இன்டர்செக்ஷன் அதெல்லாம் படிச்சிருப்பீங்களே, அதுதான் செட்டு, ஓகேங்களா? அது ஆக்சுவலி கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் டாப்பிக்கில் போகும், அண்ட் அது உங்களுக்கு கண்டிப்பாக லேர்ன் பண்ணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சில ஃபீல்ட்ஸ்க்கு போகிறீங்க, மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி இதுக்கு போகிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸை எடுத்துகிட்டு அந்த மாதிரி இதில் போகிறீங்கன்னா அங்கே இம்பார்ட்டண்ட்டு. பட்
நார்மலி எல்லா ஃபீல்டுக்கும் அந்த செட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால் அவங்களுக்கு சொல்லி தரல ஓகேங்களா. பட் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் யூ கேன் லேர்ன். அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும், செட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஸ்டார்டிங்கில் எழுதிக்கோங்க, அடுத்து அந்த ஃபார் லூப் அப்படின்றத கடைசியில் எழுதிக்கோங்க ஓகே. கண்டிஷன் அப்படின்றது ஆப்ஷனல், நீங்கள் போட்டால் போடுங்க போடலாட்டி போங்க அந்த மாதிரி ஓகேவா. ஸோ கைஸ் இன்னொரு விஷயம், இப்போ இந்த டிக்ட் ஒன் அப்படின்றத நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? அதை ஃபார் லூப்பை வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், பட் அதையும் ஒரே லைனில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. எப்படி பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸி பண்ணுறேன் பாருங்கள். டிக்ட் ஒன் ஓகே, டிக்ட் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்னது அந்த அதே டிக்ஷனரினா அந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் போடணும் கரெக்டாக. ஸோ கர்லி ப்ராக்கெட்ஸ் அடுத்து எழுதுறேன் பாருங்கள். வேல்யூ இஸ் டு கீ ஓகேங்களா, கீ வேல்யூ பேர்ஸ் தானே, அதனால் வேல்யூ இஸ் டு கீ. அடுத்து என்னென்னா ஃபார் கீ கமா வேல்யூ இன் டிக்ட் ஒன் டாட் ஐட்டம்ஸ் ஓகே. ஸோ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் என்ன நடக்கும்னு. அதே இது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். அதாவது ஐட்டம் ஜீரோ அடுத்து ஜீரோ ஓகேங்களா, ஐட்டம் ஒன் அடுத்து ஒன். முன்னாடி எப்படி வந்துட்டு இருந்துச்சு, ஜீரோ அடுத்து ஐட்டம் ஒன் ஓகேங்களா, பட் இப்போ எப்படி வருது, மொதல் வேல்யூ அடுத்து கீ சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார் கீ கமா வேல்யூ இன் டிக்ட் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா. அதாவது நான் வந்து ஒரு வேரியபிள் கீ அப்படின்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு வேரியபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இதுக்குள்ள என்ன வரும்னா டிக்ட் ஒன் டாட் ஐட்டம்ஸ், டிக்ட் ஒன் டிக்ட் ஒன்னா என்னது, இந்த டிக்ஷனரி ஒன் ஓகேங்களா. இப்போ ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணோம்ல, மேலே இருக்கிற டிக்ஷனரி அதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டோன்னே என்ன வரும், அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்துடும் சரிங்களா. அப்போ கீக்குள்ளே இந்த முன்னாடி இருந்த வேல்யூஸ் எல்லாமே போகும், அதாவது இந்த ஐ அதாவது அந்த ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்றது கீக்குள்ளே போயிடும். அடுத்து வேல்யூக்குள்ளே என்ன போகும், ஐட்டம் ஒன் ஐட்டம் டூ ஐட்டம் த்ரீ ஐட்டம் ஃபோர் அப்படின்னு இருக்கும்ல, அது எல்லாமே வேல்யூக்குள்ளே போகும் சரிங்களா. கீ வேல்யூ அப்படின்னு நேராக இருக்குது, அதை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணும், அதனால் நான் எனக்கு என்ன தேவை, வேல்யூ கீ அப்படின்னு தேவை, அதனால் நான் எனக்கு எது தேவையோ அதை தான் நான் ஸ்டார்டிங்கில் எழுதுவேன், அதனால் வேல்யூ இஸ் டு கீ அப்படின்னு எழுதுனேன் வந்துருச்சு ஓகேவா. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், மொதல் வந்து நீங்கள் நேராக ஒரு முழு ஃபார் லூப்பாக எழுதிக்கோங்க, அடுத்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுங்கள் ஓகே புரிஞ்சா. அந்த மாதிரி பண்ணுறது நல்ல விஷயந்தான் சரிங்களா. ஒரு விஷயத்தை மொதல் முழுசாக பண்ணிட்டு அதை நீங்கள் ஷார்ட்டன் பண்ணுங்கள் ஓகே. அண்ட் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும், இதெல்லாம் எதுக்கு, எனக்கு நார்மலாக ஃபுல் ஃபார் லூப்பாகவே எழுதுனா ஓகே தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஐ கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரீட், பிகாஸ் உங்களுக்கு போதும், பட் நீங்கள் யாரு கூடயாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க அவங்களுக்கு இந்த மெத்தட் தான் தெரியுது, அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க தம்பி இந்த கோடுனா என்ன இதை சொல்லு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கோடிங்காக நான் சொல்லித்தரல அப்படின்னா சொல்லுவீங்க. அதனால தான் சொல்கிறேன் ஓகே, ப்ளீஸ் கொஞ்சம் கற்றுக்கோங்க, கற்றுக்கிறதுல தப்பே இல்லை ஓகேவா. அண்ட் இது கஷ்டமும் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சப்பையாக எல்லாம் தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டிக்ஷனரி அப்படின்றது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ஜெனரேட்டர் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதை சொல்லித்தரேன் ஓகே. செட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கணும், பட் நான் செட்டை பற்றியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இட் அதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்ல, போய் நீங்கள் நிறைய இடத்துல இருந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜெனரேட்டர் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே. ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்ன தெரிலனா, ஐ கான்ட் டூ எனி திங், ப்ளீஸ் போய் பாருங்கள், காலையில் தான் வீடியோ போட்டேன் போய் பாருங்கள் ஓகேவா. அண்ட் ஓகே வாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், ஈவன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ ஓகேங்களா. இதுக்குள்ளே எனக்கு என்ன ஜென்ரேட் பண்ணணும்னா, எனக்கு வந்து எல்லா ஈவன் நம்பர்ஸும் ஓகேங்களா, ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிற எல்லா ஈவன் நம்பர்ஸும் எனக்கு ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த ஃபார் லூப் போடுவேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அந்த மாதிரி ஓகே. அண்ட் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, நான் ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் மெயின், இதே சொல்ல மறந்துட்டேன் சாரி. நான் ஜெனரேட்டருக்கான இந்த மாதிரி காம்ப்ரிஹென்ஷன்ஸ் பண்ணோம்னா இந்த ப்ராக்கெட் போடணும் ஓகேங்களா, நார்மல் பேரந்தசிஸ் ப்ராக்கெட் ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனரேட்டருக்கானதுன்னா நார்மல் பேரந்தசிஸ் ப்ராக்கெட் ஓகே. அடுத்து நான் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு போட்டுக்கிறேன், ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து என்னோட கண்டிஷன் எழுதிக்கிறேன், ஈவன் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ்னால் என்ன, டூவால் டிவைடட் பையாக இருக்கும். இஃப் ஐ டிவிசிபிள், டிவிசிபிளுக்கு பர்சன்டேஜ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா. டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் அது டூ டேபிளில் வரது தான். ஸோ
அதுதான் ஓகேங்களா. அண்டு ஒருவேளை டிவிசிபிளாக இருந்துச்சுன்னா ஐ அங்கே வந்துடும் ஓகேங்களா. அந்த ஐ தான் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் இங்கே போயிட்டு எழுதிடுவேன் ஐ அப்படின்னு ஓகேவா. ஓகேங்களா, ஐ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 100 ஓகே புரிஞ்சா. இப்போ நான் வந்து ஒருவேளை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஜெக்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுறேன், டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஓகேங்களா, ஈவெண்ட்ஸ் அப்படின்றதோட டைப்பு, லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் ஓகே. கிளாஸ் ஜெனரேட்டர் பாருங்கள் வந்துருச்சா, கிளாஸ் ஜெனரேட்டர், இது வந்து ஒரு ஜெனரேட்டர் கிளாஸ் ஓகே வந்துருச்சா. இப்போ வந்து நான் இந்த டைப் அப்படின்றத எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த இடத்துல நான் போயிட்டு எழுதலாம் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நெக்ஸ்ட் அப்படின்னு போடலாம். ரன் பண்ணால் பாருங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ வரும் 0 ஓகேங்களா. 0 வந்து ஈவன் நம்பர் தானே. அடுத்து நான் இதே சேம் இதை ரிப்பீட் பண்ணுறேன் ஓகே. அண்ட் பாருங்கள் 02 அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் சேம் இதை நான் ரிப்பீட் பண்ணுறேன் அண்ட் பாருங்கள் 4024 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதானே நம்ம பண்ணுவோம் ஜெனரேட்டர்ஸில், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு போட்டுகிட்டே போவோம். இல்லாட்டி நீங்கள் இது பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபார் ஐ இன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு பிரிண்ட் ஐ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அப்படி போடுறதால எல்லா வேல்யூவும் ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆயிரும். தட்ஸ் யுவர் விஷ். பாருங்கள் 98 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் 100 பிரிண்ட் ஆகலை? பிகாஸ் 100 அப்படின்னு போட்டோம்னா 99 வரைக்கும் தானே எடுக்கும். ஸோ நீங்கள் 101 அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள் எனக்கு 100 வரைக்கும் பிரிண்ட் ஆயிரும். ஐ மீன் 100 சேர்ந்து பிரிண்ட் ஆயிரும் பிகாஸ் 100 இஸ் ஆல்சோ அ ஈவன் நம்பர். ஸோ ஐ ஹோப் தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம ஜெனரேட்டர் வச்சு பண்ணியிருக்கோம் அண்ட் டிக்ஷனரி அண்ட் லிஸ்ட்டு ஓகேவா. இதுதான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஜெனரேட்டர் காம்ப்ரிஹென்ஷன். நிறைய இது இருக்குது, செட்டு நிறைய விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நான் பர்சனலாக எனக்கு செட்டு மேத்ஸே எனக்கு பிடிக்காது, அதனால் நான் அதெல்லாம் சொல்லித்தரல. பட் இஃப் யூ லைக் டு லேர்ன் தென் யூ கேன் லேர்ன். அண்ட் ரொம்ப பேச வேணாம், வீடியோ லாங்காக போயிடும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க் யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல்.